நம்ம தீபாவளி ஸ்பெஷலான இந்த ஷோல அதிரடி வெர்சஸ் சரவடி டீம் மோதிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலா நம்ம பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ் சரவடி டீம்ல இருந்து அவங்க இப்ப பண்ண போற ஷோ மெர்சலைட்டன். டைம் வேற ஆயிடுச்சு, ஷூட் எடுக்கணும். இன்னும் பைலட்டுக்கு போன பண்ணா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு தான் வரானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எடுத்துடலாம். ஆமா ஆங்கர்மா சார், சவுண்ட் கேக்குதா பாருங்க. ஆ கேக்குதுமா, சிந்தூர பூவே. அம்மா பாட்டு பாடி நீங்க, என்னமா அது? எண்ணித்தான் உன்னை எண்ணித்தான். கேக்குதா சார்? அம்மா கேக்குதுமா, ஆனா வேற புது பாட்டா பாடலாம்ல? பழைய பாட்டை போய் பாடுறியம்மா. தெரிஞ்சதானே சார் பாடுறதுக்கு. சரி சரி, அதெல்லாம் வேணாம், சீக்கிரம் வாமா நீ. வாங்க சார். சார், இந்த ஷோ பத்தி மக்கள்கிட்ட எவ்வளவு ரீச் ஆயிருக்குது, எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் அளவுக்கு தெளிவா சொல்லுங்க சார். பாத்தீங்களா, நம்ம செட் அலற மாதிரி சிரிக்கிறேன். சாரி சார், இப்படித்தான் பொதுவாக நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஆமாம் சார், தெரிஞ்ச விஷயம் சார். பார்த்தீங்களா? ஆமாம் சார். அப்போ எனக்கு என்னம்மா வேலை சார்? ஜோக்கோட ஜோக்கோட சார் அப்படியே போயிடலாமா இல்லை கட் பண்ணி? சார் ஃபர்ஸ்ட்லேருந்து விட்டதுலேருந்து வரணுமா சார்? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து. ஆ சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து தள்ளி நிற்கணுமா? இல்லை இல்லை, அப்படியே அப்படியே. ஓகேவா சார்? ஆ ஓகே. ஆ ஓகே. அதாவது அன்னைக்கு அப்படி தான் ஒரு பையன் குடுக்கணும் ஓடிக்கிட்டே இருந்து செவத்தில் முட்டிட்டான். ஆ ஒரே கூட்டம். ஐயோ சார், சூப்பர் சார். நானும் ஓடி போய் கேட்டேன், எனக்கும் தெரியல, வந்துட்டேன். பாத்தீங்களா, பசங்க எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க. நம்ம அவனுக்கு கை தட்டணும்ல, அதுக்காக. ஏன்னா இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சு, நீங்க உங்க ஆசனத்துல போய் அமருங்க சார். ஆசனமா? ஆமா சார். வெல்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நம்ம எல்லாரையும் முதல்ல வந்து அசத்த போறது ராஜேஷ் குழந்தை. வாங்க ராஜேஷ் குழந்தை. உங்க அப்பா தான் எதுவுமே மறந்துருச்சு. தெரியும்பா, ஏன்னா உங்க அப்பாவும் அப்படிதான். எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் வாட்ஸ்அப் இல்ல சார், போயிடலாம். கரெக்டா போயிடுவோம். கரெக்டா போயிடுங்களா? சரி ஓகே, ஷோ ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே, அகிலமெல்லாம் போட்டுருமா அகிலா அக்காவுக்கும் இங்க இருக்கப்பா. மறந்துட்டியா? மறந்துட்டேன். நீ ஏதாவது சாப்பிடுறியா? மதுரை முத்தானன் அவர்களுக்கும் எங்க அப்பா மாதிரியே பேசலாம் சார். சூப்பர் 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 காமெடி. ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்ல போற சார். ஒருத்த கிரகத்துல வந்தா ஏண்டா அப்படினு கேட்டேன். ஒப்பனுக்கு இருந்தது உனக்கு இருக்கு ஞாபகம் வருது சார். விடுங்க சார், முதல்ல இந்த காரியத்தை குறிப்பிட்டு சார். வழக்கம் போல ஜோக்க போற மறந்துட்டீங்களா சார்? வரும்போது எல்லாமே கொண்டு வந்தேன், அகிலா கோ பண்ணதுலயே மறந்துருச்சு. ஓகே ஓகே, எங்க அப்பாவே இது மாதிரி தான் வெறுப்பேத்துறீங்க, என்னையும் இது மாதிரி தான் வெறுப்பேத்துறீங்க சார். முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாமா அப்பா? சார் சரி சார், முடிச்சுக்கலாம். யாரோ டிஷர்ட் பேப்பர் பேப்பர் கொடுங்க. வாட்ஸ்அப் Facebookல இருந்து ஒரு மெசேஜ் வந்துதாங்க சார். சரி அத மட்டும் சொல்லிட்டு நீ போலாம் பா, அத மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. ஆ சரி சார், அது மட்டும் பாத்துங்க. ஆ அப்படியே போய்லாமா? ஆ அதுவே போய்லாம். ஒருத்த அப்படி தான் வந்தா என்னடா மனைவி கிட்ட போதும் பா கேட்டியா அப்படி போதும் போதும் புரியுது. உங்க வாழ்க்கையில யாரும் மெதுவா வர கை தட்டிடுங்க, என்ன கிளம்ப மாட்டாங்களா? ஓகே, அப்பாவுக்கும் கை தட்ட மாட்டாங்க, எனக்கும் கை தட்ட மாட்டாங்க சார். ஜோக் சொன்னா தான கை தட்டுவாங்க. ஓகே சரி, ஓகே அடுத்து. சரி நன்றி. ஓகே வியூவர்ஸ்,
நம்ம ராஜேஷ் குழந்தை அலசத்தெல்லாம் அவங்க எல்லாம் அசத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் அசத்து வர்றாரு தமிழ் புலவர் பிரேம்குமார். பிரேம் பிரேம் அவனை யார் ஷூட்டிங்ல விட்டது? பிரேம் அகிலமெல்லாம் போட்டுரும். அகில அக்காவுக்கும் மெர்சல் மண்ணனுக்கும் டீ சாப்பிடுறியா? ஒருத்தன் இந்த மாதிரி தான் சொன்னான். மைக் நேரா பிடிப்பா சார். அப்படியே போலாம்ல மைக் நேர் அப்படியே போயிடலாமா? ஆனா ஒரு நிமிஷம் போயிடலாம். அப்படியே போயிடலாம். டேக் பண்ணலாம். டேக் பண்ணலாம். நீ சொல்ற ரெஸ்ட் ஏதாவது எடுத்துக்கறியா? பிரேம் டச் அப் பண்ண கொஞ்சம் கூடுங்க. பிரேம் ரெஸ்ட் ஏதாவது இல்ல? நான் அடுத்த வாரம் வந்து பண்ணிக்கிறேன். ஓ பிரேம் கிட்ட வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கு. நீ கிட்ட வந்து நில்லு. இங்க வா. டீ சாப்பிட்றதுலயே நில்லு. இங்க வா. ஓகேயா? அதாவது பிரேம் கிட்ட வந்து நம்ம அவ்வளோ உட்கா எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. இல்லை நான் ஜோக்லாம் எடுத்துன்னு வந்தேன்னா வரவையில் இது ஆயிடுச்சு. நான் ஏறி வந்தேன் பஸ்ஸில் ஏறி வரும்போது கொஞ்சம் இது ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்படி தான் அன்னைக்கு ஒருத்தவன் குடுகுடுனு ஓடிட்டு இருந்தான் சந்தில். ஏன்டான்னு கேட்டேன். நம்ம அப்புறமா பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு ஃப்ளைட்டுக்கு. பிரேம் நீங்கள் வந்து ராஜேஷ் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது ஒன்று நிறைய இருக்குது. அவர்கிட்ட நாளைக்கு போய் வீட்டில் உட்காந்து நல்லா கற்றுனு வாங்க. புரியுதுங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஆளை பார்த்துருவோம். சரிங்க சரிங்க. நன்றி நன்றி அனைவருக்கும் வரேன். இப்ப நம்ம எல்லாரும் அசத்தற்காக வராங்க. மல்லர் கும்பம் அண்ட் ப்ரோ. அதாவது பாத்தீங்க அப்படின்னா விழுக்குங்கிறான் தழுக்குங்கிறான் புழுக்குங்கிறான். அன்னைக்கு அப்படிதான் ஒரு பையன். இல்ல சார், உண்மை இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா சொல்கள் வந்து கொடுத்த காசு கொஞ்சமா பாத்தீங்களா சார்? அப்புறம் எனக்கு என்ன வேலை? மெர்சல் மன்னனை வந்து வேண்டாம் வெறுப்புல காண்டாம இருக்கணும்னு புள்ள பெற்று கன்றாவிக்கு புள்ள பெற்று ரெண்டு ரூபாய்க்கு வித்த கதையா? தம்பிக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு ஒன்று போடுவீங்க. பாட்டை போட்டு ஆடலாமா? கண்டிப்பாக சார். சார் அவங்க ஃபேமஸ் அந்த மூவ் அந்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் ஓகே போடலாம்ல? ஆ போடலாம். ஓகே ஸ்டார்ட். தமிழனை ஆட்டி படிச்சு உலுக்கி குலுக்க ஓ தேவா ரெடியாயிருந்தாட்டி கடவுள் ஆர்டர் அவ உனக்கு கொண்டாட்டே சரவெடி டீம் நம்மளுடைய மெர்சலாயட்டம் ஷோவே வச்சு பயங்கரமாக கலாச்சிங்க. அதில் வந்து இந்த ஃப்ரான்சிஸ் ஜோசப் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை இமிடேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கரெக்டாக இருந்ததா சார்? பரவாயில்ல, உங்களோட அவர் கொஞ்சம் நல்லா தான் நல்லா தான் பண்ணார். ஆனால் சான்ஸே கிடையாது. மெர்வின் தான் உங்களை அப்படியே இமிடேட் பண்ணிட்டார் சார். நீங்கள் வரலன்னா ஒரு நாள் ஜட்ஜ் அவர் கூட உட்கார வச்சுருவாங்க. உண்மையிலே அவர் மெர்வின் மாதிரி இருந்தேன் நான் கொஞ்சம் நேரம், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவே எனக்கு கரெக்டாக ஒரு செட் ஆயிடுச்சு. இன்னொன்று, யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம டீமுக்குள்ள எல்லாரும் ரசிக்க முடியா? ஒரு 15 நிமிஷம் எப்படி நேரம் போச்சுன்னே தெரில. அது பெரிய விஷயம். அந்தளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்றது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரான்சிஸ் ஒரு சில வாரங்கள் லீவ் விட்டனால உங்களை சரியாக கவனிக்க முடியாது. நீங்கள் நிறையா மொபைல் நோண்டுறதை விட்டுட்டாரு.
ஏன்னா ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுக்குறது இதெல்லாம் அதை மட்டும்தான் விட்டார். மித்தபடி பக்காவா எல்லாருமே இத்தனை எபிசோட்ல ஒரு ரெண்டு வாட்டி இருந்திருக்குமா சார்? ஷோ டைரக்டர் சொல்லுங்க. அதுல மெர்வின் வந்து அவர் பண்ணும்போது தெரியும் நான் இவ்வளவு கேவலமான டான்ஸ் ஆடி இருக்கனா இவ்வளவு ஊன்றது எத்தனை அதாவது அதாவது நாலு பேருமே பக்காவா பிடிச்சிங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னும் புதுசாக விட்டு போன விஷயங்களை எடுத்து கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம மெர்சலைட்டன் ஷோவுடைய இந்த தீபாவளி ஸ்பெஷல் அதிரடி சரவடின்னு இந்த தீபாவளியை பயங்கர அட்டகாசமாக ஆக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் டீம்ஸும் இங்கே ஸ்டேஜுக்கு வரலாம். அதிரடி டீம் சரவடி டீம் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம். நம்மளுடைய ஜட்ஜியும் இப்போ நம்ம கூப்பிடுவோம். இந்த எபிசோட் தான் உங்க டென்ஷனே இல்லாம ஜாலியா இருந்தது இல்ல சார்? எந்த ஜட்ஜிங்கும் கிடையாது, செம்ம ஜாலியா இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய கஷ்டமானது, ஒரு ஆள் கொடுத்து ஒரு ஆள் ஏக்கத்தோட போகிறதுன்றது. இந்த மாதிரி ரொம்ப அதே போல அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது ரெண்டு டீம்னு சொல்லி. டென்ஷன் இல்லாம ரொம்ப ஜாலியா, இல்லாத போட்டி, ஜெயிக்கணும் இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பயங்கர ஜாலியா அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு. தொடங்கின ஃபர்ஸ்ட் மைக்கேல் அகஸ்டின் அவர்கள் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தொடங்கி இது வரைக்கும் போனது வந்து நம்ம மித்த எபிசோடுகள் அதிகமாக நாம் சிரிச்ச விட இங்கே உள்ள டெக்னீஷியன் சிரிச்ச அது எது இந்த எபிசோடில் மட்டும்தான். ஏன்னா எல்லாரை பற்றி ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அதில் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப இந்த ஒன் ஹவர் நிகழ்ச்சி எங்களுக்கு கலகலப்பாக இருந்தது. அதே போல் கண்டிப்பாக வியூவர்ஸுக்கும் இது ஒரு தீபாவளி ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும். ஆமாம், இது மாதிரி அடுத்தடுத்த வாரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தீபாவளி ஸ்பெஷல் எபிசோடு அதிரடி சரவடின்னு ரெண்டு டீம்ஸை எங்கள் மெர்சல் மன்னர்களை பிரிச்சிருந்தோம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மெர்சல் ஐட்டன் ஷோ மூலமாக இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு நம்ம இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துடலாமா? தீபாவளி கிஃப்ட் கவர் மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம கிஃப்ட் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் சரவடி டீமுக்கு அண்ட் இது அதிரடி டீமுக்கு. ஓகே, இந்த தீபாவளி மெர்சல் மன்னர்களோட மதுரை முத்து அவர்களோட வியூவர்ஸ் உங்களோட சேர்ந்து கொண்டாடினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளி போல எல்லா தீபாவளியும் உங்களுக்கு வந்து சுபீட்சமா இருக்கணும்னு கேப்டன் டிவி சார்பா வாழ்த்துறோம். எங்களோட சேர்ந்து இப்ப நீங்களும் தீபாவளியை கொண்டாடலாம்.